வணக்கம், நான் ஏ ஆர் சுமன். நேற்றைய தினம் ஒரு காமராஜர் வச்சுட்டு பாட்டு பாடி போட்டிருந்தேன். அந்த பாட்டு பாடும்போதே முன்கூட்டியே சொல்லிட்டேன், இது என்னோடய பாட்டு, நான் எழுதின பாட்டு இல்லை. ரீல்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வந்துச்சு, நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், கேட்க நல்லா இருந்துச்சு, பாடணும்னு தோணுச்சு, பாடினேன்னு. ஆனால் அதேமாரி ஒரு ஆள் அந்த வீடியோகளை கமெண்ட் பண்ணியிருந்தார், சொந்தமாக பாட்டு எழுதி பாட வக்கு இல்லாதவன் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னே எவ்வளோ சொந்தமாக பாட்டு எழுதி பாடியிருக்கேன், அதை ஒரு பார்க்கல நினைக்கிறேன். ஆனாலும் காமராஜர் வச்சு பாடினதில்லை, அப்துல் கலாம் எல்லாம் பாடியிருக்கேன், காமராஜர் வச்சு பாடினதில்லை. சரி, இதை பார்த்து அந்த கமெண்டை பார்த்துட்டு நம்மளும் காமராஜர் வச்சு பாட்டு எழுதணும்னு ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா காமராஜர் வச்சு பாட்டு எழுதுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. காமராஜரை மாதிரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், காமராஜரை மாதிரி யாரும் வாழ முடியாது இனிமேல். ஆனால் காமராஜர் வச்சு பாட்டு எழுது அவ்வளோ ரொம்ப ஈஸி, ஏன்னா அவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு, எதுவுமே இப்போ செய்யாத ஒரு ஆளை வச்சு பாட்டு எழுதுனா கஷ்டம். இவர் வரலாறே படைச்சிட்டு போயிருக்காரு, அவரை வச்சு பாட்டு எழுதுற அவ்வளோ கஷ்டமாக ஈஸியாக எழுதிடலாம். அப்படி அந்த ஒரு அவரை அந்த கமெண்டை பார்த்து எனக்கு சவால் மாதிரி இருந்து, நான் பஸ்ஸில் போயிருக்கோம், அந்த கமெண்டை பார்த்தேன். அப்போ கையில் என்கிட்ட நோட்டு புக்கு எதுவுமே இல்லை, ஒரு டைரி எதுவுமே இல்லை. அப்புறம் பஸ்லேருந்து இறங்கி இங்கே பாருங்கள், இது ஒரு இந்த இதை தான் எழுதியிருக்கேன். இது ஒரு மிஷின் வாங்கின கேட்லாக், தெரியுதா, ஒரு கட்டிங் மிஷின் வாங்கின கேட்லாக். இந்த மிஷினை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படி நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் இருக்கும். இதை பார்த்து இதுக்கு லாஸ்ட் பேஜில் ரெண்டு காலியாக இருந்துச்சு, அதில் தான் பாட்டு எழுதினேன். எழுதி பாடுறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய ஏ ஆர் சுமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டே ரெண்டு வேட்டியும் ரெண்டு கதர் சட்டையும் சொந்தமுள்ள காமராசரையா, இவர் கள்ளு கடைய திறக்கல, கல்வி கண்ணை திறந்தவர், நல்லதையே செய்யும் தங்கராசா. கருப்பு தோலு வெளியே வெள்ளை மனசு உள்ளே, கள்ளம் கபடமில்லா தங்க மனசுக்காரரு, கடைசி வரைக்கும் தானே சொந்த வீடும் இல்ல, தமிழகத்தை ஆண்ட ஒரு முதலமைச்சரு. ரெண்டே ரெண்டு வேட்டியும் ரெண்டு கதர் சட்டையும் சொந்தமுள்ள காமராசரையா. சத்துணவு திட்டம் தந்த சாமிதா இவரு, கல்வி கண்ணை திறந்து வைத்த கடவுள்தா, சீருடையை நமக்கு தந்த சிங்கம்தான் இவரு, பூமியில பிறந்த கருப்பு தங்கம்தான், சிட்டுக்குருவிக்கு கூட தங்க இடமும் கொடுத்தவர், சீரழிந்து போன அந்த கல்வியை வளர்த்தவர், சொத்து சுகம் சேர்த்திடாத உண்மையான உத்தமர், ஊருலகம் போற்றுகின்ற ஏழைகளின் நாயகர், சொந்த வாழ்வை மறந்து சேவை செய்த ராசா, பசியும் இன்றி படிக்க சோறு தந்த ரூசா. ரெண்டே ரெண்டு வேட்டியும் ரெண்டு கதர் சட்டையும் சொந்தமுள்ள காமராஜரையா, இவர் கள்ளு கடைய திறக்கல, கல்வி கண்ணை திறந்தவர், நல்லதையே செய்யும் தங்க ராசா.